கடகராசி நேயர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பிளவ வருட வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் குருவும் கண்டகசனியின் ஆதிக்கமும் இருக்கிறது. எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 7-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்களில் இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். அதே சமயம் 8 இடத்திற்கு அதிபதியாகவும் சனி விளங்குவதால் சில நன்மைகளும் ஏற்படும். திடீர் தனவரவும் உண்டாகும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடியே கைக்கு வந்து சேரும். உங்கள் ராசிக்கு செவ்வாய் யோகம் செய்யும் கிரகமாகும். அவர் சனி பகவானை மாத தொடக்கத்திலேயே பார்க்கிறார். பஞ்சமாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படலாம். எனவே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. இதனால் ஏற்கனவே விற்பனை செய்த சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏற்பட்டு அது உங்களுக்கு எதிரான வழக்குகளாக திரும்பலாம் என்பதால் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 3-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அதே நேரத்தில் சுக லாபாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். இவர்கள் இருவரும் லாபஸ்தானத்தில் ஒன்று சேரும் பொழுது மாத தொடக்கத்திலேயே புத சுக்கர யோகம் உண்டாகிறது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், இதுநாள் வரை இருந்த தடைகளை எல்லாம் தாண்டி இப்போது கைகூடி வரக்கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும். பேரதிகாரிகளின் பழக்கத்தால் ஒரு சில வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலும். வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களில் சிலருக்கு பணி வாய்ப்புகள் ஏற்படலாம். மே 29 மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். இக்காலத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். வருங்காலத்தை பற்றிய பயம் அதிகமாகும். ஆதாயம் இல்லாத அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் என்பதால் ஒருவித சலிப்புணர்ச்சியோடு செயல்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் இனிமை தராத மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் பெரும் விரய செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 3 கடகராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அங்கு அவர் நீசம் பெறுவதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்டகசனியை நேரடியாக செவ்வாய் பார்க்க போகிறார். இதனால் உடல்நலத்தில் சீர்கேடுகள் உருவாகும். உள்ளத்தில் நினைத்ததை நினைத்தபடி செய்ய இயலாது. மற்றவர்களின் செயல்பாடுகளால் மன கலக்கம் அதிகமாகும். பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாகும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளின் அனுசரிப்பும் தாயாரின் உதவியும் கிடைக்க பெறாது. எனவே மன அழுத்தத்திற்கு ஆட்படுவீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனைகள் உண்டாகும். அலுவலகத்தில் கேட்ட சலுகைகளும் கிடைக்காது. அலுவலக சூழல் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இது எல்லாவற்றையும் கடந்து குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. இம்மாதம் பணம் ஈட்டுவதற்கு நீங்கள் அதிக முயற்சிகளை செய்ய வேண்டும். மாதத்தின் தொடக்கத்தில் பணப்புழக்கம் குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவாலான சூழல்களை சந்திக்க நேரிடலாம். பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வந்தாலும் பெரிய அளவில் வருமானம் ஈட்ட முடியாத சூழலில் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழலுக்கு ஆட்படுவீர்கள். குடும்ப உறவுகள் என்று பார்த்தால் காதலர்களாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் இம்மாதம் தங்கள் காதல் வாழ்வை திருமணம் என்னும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லலாம். உங்கள் காதல் திருமணத்திற்கு சம்மதம் பெறவும் இப்போது நேரம் சிறப்பாக இருக்கிறது. திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள இயலும். குடும்ப உறுப்பினர்களின் தேவையையும் பூர்த்தி செய்வீர்கள். பணியிடத்தை பொறுத்தவரை உங்கள் வருமானத்தை உயர்த்திக் கொள்ள அதிக முயற்சிகளை செய்வீர்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பணப்புழக்கம் குறைவாக இருந்தாலும் மாதத்தின் 15 பிறகு ஓரளவு பண பற்றாக்குறையை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதுமையான கருத்துக்களை மேலதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டு பெயரையும் புகழையும் சம்பாதிப்பீர்கள். இருப்பினும் உங்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தாமதப்படலாம்.
இதனால் ஒருவித மன இறுக்கத்தோடு இருப்பீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இருந்தாலும் சக பணியாளர்களால் தொல்லைகளும் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பொருட்களின் தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இதனால் வாடிக்கையாளர்களின் பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீர்கள். லாபம் குறைவாகவே இருந்தாலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மனம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள். அவ்வப்போது சிறு சிறு இடையூறுகள் பாதிப்புகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் தொழில் போட்டியாளர்களிடம் எதிர்த்து நின்று இறுதியாக வெற்றியையும் பெறுவீர்கள். உங்கள் போட்டியாளர்கள் உங்களிடம் சரணடைந்து போவார்கள். விவசாயிகளுக்கு இந்த மாதம் மகசூல் சுமாராகவே இருந்தாலும் பெரிய அளவில் நஷ்டம் எதுவும் இருக்காது. புதிய ரக உரங்கள் புதிய ரக பயிர்களை பயிர் செய்யும் போது அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பதே நல்லது. பண்ணை தொழில் இந்த நேரத்தில் நல்ல வருமானத்தை கொடுத்தாலும் பணம் உங்கள் கைக்கு வந்து சேருவதில் காலதாமதம் ஏற்படலாம். கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் சிறு பிரச்சனைக்கு கை வைத்தியம் செய்கிறேன் என்று நீங்களாக ஏதாவது பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். எனவே வீட்டு வைத்தியத்தை தவிர்த்து விட்டு தகுந்த மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை எடுப்பதே நல்லது. மாணவர்கள் கடின முயற்சிகளை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். குடும்ப சலசலப்புகள் உங்கள் கவனத்தை பாடத்திலிருந்து திசை திருப்பும் என்பதால் முடிந்தவரை அமைதியான இடத்தில் அமர்ந்து படியுங்கள். நண்பர்களுடன் இணைந்து படிப்பதை இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம். தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் என்பதால் தனிமையில் படிப்பதே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பயணங்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும். உங்கள் தொழில் ரீதியான பயணம் வெற்றி பெறும் என்று சொல்ல முடியாத சூழல் உண்டாகும். எனவே முடிந்தவரை பயணத்தை தவிருங்கள். இரவு நேர பயணத்தை அறவே தவிருங்கள். May 20, 21, 22, 25, June 4, 5, 9, 10 ஆகிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் எதையும் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். நல்ல பலன்கள் உங்களுக்கு உருவாகும். இம்மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை தவிர்த்து வாருங்கள். கண்டக சனியின் தாக்கம் குறைய சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நெய் தீபமேற்றியும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபமேற்றியும் எல் சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து காக்கைக்கு அன்னமிடுவதன் மூலம் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளலாம். சனிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆலய கட்டுமான பணிகள் மற்றும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுதல் ஆகியவற்றை செய்தால் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும்.